வணக்கம். டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி அமைச்சர் பேசிய காணொலி வந்து கிடச்சிருக்கு. அதில் அமைச்சர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, டிஆர்பி ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து 14,000 வேகன்சி இருக்குது, எப்போ நிரப்புவீங்கன்னு கேட்டதுக்கு வந்து வெகு விரைவில் வந்து நிரப்பப்படும், அதுக்கான ப்ராசஸ் போய்க்கு இருக்குது, சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ சீக்கிரம் வந்து அந்த 14,000 வேகன்சியும் நிரப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. நம்ம ஆனூர் பேனலில் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 15,000 கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து செய்தியாளர் கேட்கும்போது அவர் அந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த காணொலியை நீங்களும் பாருங்கள். ஸோ நமக்கான அப்டேட், ஸோ நமக்கான ரெக்யூர்மெண்ட் அப்டேட் வந்து வெகு விரைவில் வந்து வெளியாகலாம் அப்படிங்கிறத இதன் மூலம் நம்பலாம். ஸோ ஆனூர் பேனலில் 15,000 வேகன்சி போட்டிருந்தாங்க, இப்போ அமைச்சர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். தனியாக செய்து கொண்டிருக்கின்ற ஒரே போர்ட்டலில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம். கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது, நல்ல விதத்தில் பயன்படும். ஏற்கனவே டிஆர்பி மூலமாக அதுக்கான நோட்டிபிகேஷன் வர இருக்கின்றது, இப்போ தயாராகி கொண்டிருக்கின்றது. வரும்பொழுது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் சில ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, பட் அதையெல்லாம் கடந்து மிக விரைவில் நீங்கள் எல்லாம் எதிர்பார்ப்பது போல அனைத்து பணியிடங்களும் கண்டிப்பாக நிறைவேற்ற. ஸோ இப்போ நீங்கள் அமைச்சர் பேசுகிறத நீங்களே கேட்டிருப்பீங்க. ஸோ அவங்க வந்து ஆன்லோட் பண்ணாத மொத்தம் அரௌண்ட் வந்து 15,000 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து முதல் வேகன்சியே, முதல் ரெக்ரூட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா 4,000 அரசு கலை மற்றும் அறிவியல்களில் உதவி பேராசிரியர் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் தான். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்னும் ஃபில் பண்ணல, அதுக்கு வந்து கோர்ட் கேஸ் நடக்குன்னு சொன்னாங்க. அதே போல் பிடி அசிஸ்டன்ட், இடைநிலை ஆசிரியர், முதுநிலை ஆசிரியர், அப்புறம் பாலிடெக்னிக் விரிவுரையாளர், ஸோ இந்த மாதிரி நிறைய பணியிடங்கள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது பாலிடெக்னிக் விரிவுரையாளர் பணி வருமா, இல்லை வந்து பிஜிடிஆர்பி வருமா அப்படிங்கிறது நிறைய பேரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ டிஆர்பி, அதாவது டிஆர்பி தரப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து விரைவில் வந்து ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே இந்த 2 மாதத்துக்குள்ளே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து கரண்டாக வந்து பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் அந்த ரெக்ரூட்மெண்ட் தான் போட்டிருக்காங்க, வெறும் 33 வேகன்சிக்கு தான். ஸோ மற்ற கிட்டத்தட்ட 15,000 வேகன்சி போட்டிருந்தாங்க, அதுக்கெலாம் வந்து கேள்வியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒரு ஆகஸ்ட்டில் வந்து ஏதாவது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், சரிங்களா? அது வந்து இடைநிலை ஆசிரியராக, முதுநிலை ஆசிரியராக, உதவி கல்லூரி, அது பாலிடெக்னிக் விரிவியலாரா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் ஏதாவது ஒரு வேகன்சி வரும். அதற்கு நீங்கள் தயாராகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ் வந்து கட்டாய தகுதி தேர்வாக இருக்குது. ஸோ எந்த ஒரு போட்டித் தேர்வுனாலும் இப்போ தமிழ் வந்து கட்டாய தகுதி தேர்வுனால வந்து அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதனால் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பார்சியலாக ஒரு 15,000 வேகன்சிக்கு ஒரு 6,000-7,000 வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரெக்ரூட்மெண்ட் உங்களுக்கு உங்களுக்கு கல்வி தகுதிக்கு தேவையான ரெக்ரூட்மெண்ட்டும் வரும். ஸோ அதனால் அதுக்கு இப்போ வந்து சிலபஸ் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறது சால சிறந்ததாக இருக்கும். ஸோ நம்மளும் வந்து எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும். அதனால் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு படிச்சிங்க அப்படின்னால நீங்கள் குரூப் 4க்கும் சேர்த்து படித்த மாதிரி தான். ஸோ குரூப் 4மே நவம்பரில் வரும். ஸோ நீங்கள் தமிழ் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் குரூப் 4க்கும் அது எழுதுனாலும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே போல் தகவலுக்கு, காணொலிகளுக்கு தொடர்ந்து வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இழந்துருங்கள். மற்றும் ஒரு காணொலியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.